அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து அவர் வார்த்தைகள்லயே வந்து ஜாலம் பண்ணுவார், வார்த்தை ஜாலம். ஒரு அரசு எப்ப செய்யணும் எப்ப எடுக்கணுங்கிறது அரசுக்கு தெரியும். இப்ப எங்களை கேட்கிறாரு, ஏன் இது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஏன் அவங்கள கேட்கல, எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல, ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல, இன்னைக்கு எங்க ஆட்சி வந்த உடனே மட்டும் போச்சு. நடிப்பு துறையில சக நடிகைன்னா அவருடைய நடிச்சிருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஆமா, யார் இல்லைன்னா ஸ்டாலின் கொடுத்தா நடிகரே. ஆமா, நடிகர் தான். உதயநிதி கொடுத்தா நடிகரே. ஆமா, இல்லைன்னு நான் சொல்லலையே. நான் மறுத்தனா, நான் மறுத்தா தானுங்க. இல்லாத கண்டுபிடிச்சி சக நடிகர். சும்மா இருங்க சார், அவங்கள பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும், ஆமா எல்லாத்துக்கும் தெரியும். ஏதோ அவரை நம்பி, எப்படி இந்த நித்யானந்த அவரை நம்பி ஒரு கூட்டம் தெரியுது அலையுது இல்லையா, அது மாதிரி அவரை நம்பி ஒரு கூட்டம் அலையுது. எது எங்களை நம்பி ஒரு கூட்டம்? நாங்க வந்து இந்த மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் பேசவே மாட்டோம். நாகரிகம் தாங்க எங்க, நாங்க கத்து கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி தான் நாகரிகத்தையே கத்து கொடுத்துருக்கு. திராவிட மாடல் ஆட்சி முன்னாடி எல்லாரும் தலை வராம குளிக்காம. ஆமாங்க, 67க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியுங்க. எங்களை பணசேகரனா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்க. இங்க பாருங்க அண்ணே, எங்களுக்கு தேவை வந்து சார் சரக்கா இல்ல. இவருடைய நீங்க எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி கொண்டாடி இருக்கீங்க? அரசு விழாவா கொண்டாடுங்கிறது வந்து அந்த மக்கள் கேட்டுக்கிட்டதாக அரசு அரசு விழா கொண்டாடுவோம். கோரிக்கை மக்களுக்கே தானே அரசு இருக்கு. அரசு இருக்கு, மக்கள் கோரிக்கை நிறைவேற்றுங்களா? மக்களுக்காக தானே அரசு, மக்களுடைய அரசு அமைதியா தான் இருக்கும். வணக்கம். இன்று நம் மோத இணையம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முன்னாள் திரு காமாட்சி அவர்களும், புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பக்மூர்த்தி அவர்கள், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் காமாட்சி ஐயா. இன்று வந்து இமானுவேல் சேகரன் அவர்களோட நினைவு தினத்தை ஒட்டி சீமானவர்கள் நேரடியாக சென்று மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவர் அங்கே பேசின விஷயத்தை பார்த்து தமிழ்நாடே ஒரு கடி கலைஞருக்குன்னே சொல்லலாம். அதை பார்த்தீங்களா என்ன விஷயம்? நான் பார்க்கல. உங்களுக்கு எதிராக தான் ஒரு விஷயத்தையே பேசியிருக்காரு. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. 40-45 ஆண்டு காலமாக வந்து திராவிட கட்சிகள் வந்து தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வரீங்க. இவ்வளோ நாட்களாக இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இப்போ திடீர்னு திமுக அரசு அவருக்கு மறைமுகம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. மக்களை வெறும் வாக்கு வங்கியாக தான் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை காட்டமாக வஞ்சிச்சுக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாலே நீங்கள் வந்து மக்களை வந்து வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து அவர் வார்த்தைகள்லேயே வந்து ஜாலம் பண்ணுவார், வார்த்தை ஜாலம்.
ஒரு அரசு எப்ப செய்யணும் எப்ப எடுக்கணுங்கிறத அரசுக்கு தெரியும். இப்ப எங்களை கேட்கிறாரு, ஏன் இது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஏன் அவங்கள கேட்கல, எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல, ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல, எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல, இன்னைக்கு எங்க ஆட்சி வந்த உடனே மட்டும் உனக்கு கேட்க தோணுதா, நாங்க தானே கட்ட போறோம் இப்ப, அதுக்கு நீ வாழ்த்து சொல்ல, அப்ப நாங்க கட்டலன்னு நீ அப்பா கேட்டுக்கணும்ல, நாங்க இங்க பாரு எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நாங்க செய்வோம், சரியா, நாங்க இப்ப தோணி இருக்கு நாங்க செய்யறோம், அதுல என்ன குற்றம் கண்ட, நீ போய் இந்த நாலு எடப்பாடி இருந்தாரு உங்க சித்தப்பா தானே, ஏன் உங்க சித்தப்பாட்ட கேட்டுக்கலாம்ல, நாலு வருஷம் ஆண்டாருல, அதுக்கு முன்னாடி உங்க அக்கா ஆண்டுச்சு இல்ல, ஏன் அந்த அக்காட்ட கேட்டுக்கலாம்ல, சக நடிகை தானே அவங்க அவங்க ஆட்டாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்கறது அதெல்லாம் ஒரு துப்புல தவறும் இல்ல, நாங்க செய்யற எங்களை பார்த்து நீங்க குற்றம் சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு, இதே வேலை சும்மா இருங்க சார், நீங்க ரொம்ப ஓவராக நீங்க தூத்துறீங்க, ஏதாவது பேசுங்க, பேசுற போக்குல ஜெயலலிதா மேல சக நடிகை சக நடிகை தானே, அதுல என்ன தப்பு, நடிகைன்னா சீமான் கூட நடித்த சக நடிகையா, ஏங்க நடிப்பு துறையில சக நடிகைன்னா அவரோட தான் நடிச்சிருக்கணும்னு அர்த்தம் இல்ல, நடிகர் ஆமா, யார் இல்லைன்னா ஸ்டாலின் கூட நடிகர், ஆமா நடிகர் தான், உதயநிதி கூட நடிகர், ஆமா இல்லைன்னு நான் சொல்லலையே, நான் மறந்தேனா, நான் மறந்தா தானுங்க, இன்னமும் இல்லாத கண்டுபிடிச்சி சக நடிகை, ஏ சும்மா இருங்க சார், அவங்கள பத்தியும் தெரியும் உங்களை பத்தியும் தெரியும், இந்த சீமான் அவர்களை பத்தியும் தெரியும், கருணாநிதி பத்தியும் தெரியும், எல்லாரும் பத்தியும், ஆமா எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கேக்குற தம்பிக்கும் தெரியும், எங்களுடைய முதலமைச்சர் இந்த டேன் தான் முதலமைச்சரா வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா அவங்க அப்பா இருந்தாங்க, அது வந்து கருணாநிதிக்கு அந்த அளவுக்கு, ஐயா நாங்க அப்ப இருந்தமே ஐயா, அதுக்கப்புறம் நீ ஏன் எம்ஜிஆர் கிட்ட கேட்கல, அதுக்கப்புறம் ஏன் ஜெயலலிதா அம்மாட்ட கேட்கல, கட்ட போறேன்னு சொல்றவங்க கேட்க முடியாது, இல்ல என்ன உங்களை அந்த பாச பிணைப்பு, அது எங்களுக்கு பாசம் பாச பிணைப்புங்கிறது அது எங்களை பொறுத்தது, அது நீ ஒன்னும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா, அவர் ஏதாவது கணக்கு போட்டு வச்சிருப்பாரு, நம்ம ஏதாவது தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பணத்தை ஆட்டையை போட்டு கட்டிடலாம்னு, ஏன் கட்ட முடியாது, ஏன் அவர் ஒரு இடத்துல கட்டினாக்க வேணாம்னா இருக்கு, அதாவது முருகன் மாநாடை நார் தமிழ் நாம் தமிழன் நடத்தினாங்க, உடனே வீர தமிழ் தேசிய முன்னணின்னு உடனே அப்போ நீங்க எல்லாம் அங்கே நோ சொன்னீங்க, அப்புறம் வந்து பிஜேபி வந்து வேலி யாத்திரை பண்ணிச்சு அப்பையும் திட்டினீங்க, இப்போ எலெக்ஷன் வந்தவொடனே நீங்கள் ஒரு வேலை எடுத்தீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்துக்களின் ஓட்டை நாம் வந்து திருடணும் அப்படின்னு ஓட்டை கணக்கு பண்ணி தான் முருகனுக்கே ஓட்டையை போடுறீங்க, சார் முருகனுக்கு ஓட்டையை போடல வேலை போட்டோம், என்னத்த வேலை போட்டீங்களோ அது இதை போட்டீங்களோ, அப்போ உங்கள் நோக்கம் ஒன்று ஒன்றும் ஓட்டை நோக்கி இருக்குதுன்றதால எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒன்றரை வருஷத்தில் அப்படின்றதுக்காக இன்றைக்கு இமானுவேல் சேகருக்கு இந்த மரியாதையை கொடுக்க நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, அப்போ சீமான் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு கரெக்ட் தானே, இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை கையில் சார், திமுக எல்லாத்தையுமே ஓட்டாக தான் சார் பார்க்கும், நீங்கள் பாருங்க இப்போ இந்த 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, ரொம்ப வந்து வாழ முடியாமல் இருக்கிறாங்க, 1000 ரூபா அப்படியே கொடுத்தாங்க, ஏ 1000 ரூபா கொடுத்தோம்ல ஓட்டு போட்டுருங்க, 1000 ரூபா கொடுத்தோம்ல ஓட்டு போட்டு தானே ஆகணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கணக்கு பண்ணுறாங்க, சீமான் அவர்கள் சொல்கிறது இன்னைக்கு வந்து இந்த பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதும் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதும் மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதும் கூட நீங்கள் வந்து ஓட்டை கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி லஞ்சம் கொடுக்குறீங்கன்னு தான் வந்து குற்றச்சாட்டை எல்லாராலும் பேசப்படுகிறது, அதன் அடிப்படையில் உங்களுக்கு இது மீதெல்லாம் அக்கறை இல்லை, அந்த ஓட்டை கவர்வதற்கு நீங்கள் பண்ணுற ஒரு செயல் திட்டம்னு சீமான் சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவங்க மறுக்க மாட்டாங்க, அவர் யார் கேட்கறதுக்கு தான் கேட்குறாரு, ஆ அதான் பாருங்க, அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் இது இதை செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள், அதாவது நீ எப்படி கேட்கலாம், இதுதான் உங்களுக்கு கொஸ்டின், செஞ்சது தப்பா சரியா, ஏழாயிரத்து கடலில் பேனா இருக்கிறீங்க, சீமான எப்படி கேட்கலாம், சீமான யார் கேட்கறது, செய்யறது நீ தப்பா சரியா அதை மட்டும் சொல்லு, எவனுமே கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது, இல்லை இல்லை இப்போ இதை கேட்கறதுன்னா யார் கேட்கணும், கிருஷ்ணசாமி கேட்கலாம், ஏன்னா அது ஏன் தான் அது மாதிரி ஜாதிக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஜாதியா தான் இவங்க பாப்பாங்க அப்படின்னு ஜான் பண்ணின்னு கேட்கலாம்,
அதை விட்டுட்டு இவர் யாரு அதை போய் கேட்கறதுக்கு? ஜான் பாண்டியன் கேட்கலாம், கிருஷ்ணசாமி கேட்கலாம் சொல்றீங்க, சீமான் ஏன் கேட்க கூடாது? சீமான் கேட்கிறாரு, ஏன் கேட்க கூடாது? அவர் எத்தனை ஆண்டுகள் இதே பார்த்து போனாரு? இவருடைய நீங்க எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி கொண்டாடி இருக்கீங்க? அரசு விழா, அங்க அரசு விழாவா கொண்டாடுறது வந்து அந்த மக்கள் கேட்டுக்கிட்டதாக அரசு அரசு விழா கொண்டாடுவாங்க? கேட்டுக்கிட்ட மாதிரி தெரியல, யார் சொன்னா? கேட்டுக்கிட்டாங்களா? கேட்டுக்கிட்டாங்க. மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்களா திமுக? மக்கள் கோரிக்கை மக்களுக்காகத்தானே அரசு இருக்கு. மக்கள் கோரிக்கை நிறைவேற்றுங்களா? மக்களுக்காகத்தானே அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. என்னமோ பெருசா பேச வந்துட்டேன். ரெண்டு மாத்திரை இருந்தா கொடுங்க, ஆமா பிபி மாத்திரை இருந்தா கொடுங்க. கொடுங்க, ஐயாவுக்கு தான் தேவை, உங்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை. மாத்திரை சாந்தமா தான் இருக்கிறோம். என்ன சாந்தம் பண்ணா? எங்க அரசை பத்தி தவறா பேசும்போது எப்படி கோபம் வராம இருக்கும்? உண்மை எப்போதும் அமைதியா தான் இருக்கும். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு இல்ல, இதுல வர 2 முறை வந்து இமானுவேல் சேகரன் அவருக்கு நினைவு தினம் வந்திருக்கு. அப்பெல்லாம் இல்லாம திடீர்னு இப்ப வந்து அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல மனசுல கொண்டு இந்த விஷயத்த பண்றீங்களா? ஒரு கேள்வி கேக்குறேன். கிட்டத்தட்ட வாக்குகளை பொறுக்கி தின்பதற்காக தான் நீங்க இந்த விஷயத்த பண்றீங்கன்னு பகிரங்கமா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. பொறுக்கி நான் சொல்லிட்டாரு, பொறுக்கி தின்பதற்காக வாக்குகளை. கண்ணே, அவர் பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போட்டா, அவர் ஏற்கனவே என் பேர்ல 140 வழக்கு இருக்கு, இன்னொரு வழக்கு போட்டா 141, இன்னொரு வழக்கு போட்டா 142 எண்ணிக்கிட்டு கிடப்பாரு. அவருக்கு வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசுவாரு. ஏதோ அவரை நம்பி, எப்படி இந்த நித்யானந்தா அவன் நம்பி ஒரு கூட்டம் தெரியுது அலையுது இல்லையா, அது மாதிரி அவரை நம்பி ஒரு கூட்டம் அலையுது. எது எங்களை நம்பி ஒரு கூட்டம்? நாங்க வந்து இந்த மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசவே மாட்டோம். நாகரிகம் தாங்க எங்க, நாங்க கத்து கொடுத்ததே திராவிட மாடல் ஆட்சி தான் நாகரிகத்தையே கத்து கொடுத்துருக்கு. 1967 அப்புறம் நாங்க தான் நாகரிகத்தையே இந்த மாடல நிலைநிறுத்தின உலகத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கே நாகரிகத்தை எடுத்து உரைத்ததே எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி தான். எல்லாரும் தலை வராம குளிக்காம. ஆமாங்க, 67 முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியுங்க, 67 பின்னாடி எப்படி இருக்கீங்கன்னு தெரியும், புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு இருந்த கல்வி எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தது, இன்னைக்கு என்ன கல்வி, அன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு, இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு மக்கள் எவ்வளவு சுயிட்சமா இருக்காங்க. ரேஷன்ல முன்னாடி எல்லாம் வந்து எலிக்கறியை தின்னு சொன்ன காலம் போய், இன்னைக்கு கஞ்சி தொட்டியை திறந்த காலம் போய், இன்றைக்கு ரேஷன்ல எப்ப போனாலும் அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். இதுக்கே நீங்க எங்களை பாராட்டணும், எங்களுக்கு விசுவாசம். போன இதே எடப்பாடி ஆட்சியில கஞ்சி தொட்டி திறக்கல, அசிங்கமா இல்ல கேவலப்பட்ட ஜென்மங்கள். யாருன்னு நான் சொல்லணுமா? மக்களை சொல்றீங்களா? மக்களை எதுக்கு நான் சொல்றேன்? எடப்பாடி யாரத்தான் சொல்றேன். அதாவது நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவன் மாநகரத்தோட ரேஷன்ல காசு கொடுத்து அரிசி வாங்கி தின்னான். இன்னைக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி, பிச்சைக்காரன் மாதிரி ஓசி ஆட்சி வாங்குற நிலைக்கு மக்கள் வந்து தள்ளப்பட்டான். நீ 1000 ரூபா கொடுத்தாதான் என் மானத்தை நான் காப்பாற்ற முடியும் நிலை ஆயிப்போச்சு. நீ 1000 ரூபா கொடுத்தாதான் இல்ல, அதுக்கு அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் விடுறாங்க. அதுதான், நீ 1000 ரூபா கொடுத்தாதான் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்தா அவங்க உயிரோட இருப்பான். நீ வந்து இலவசமா பேருந்து வசதி கொடுத்தாதான் நான் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போக முடியும் நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம்ல. இது ஒரு சிறப்பான வளர்ச்சியா தான் நம்ம பார்க்கணும். சார், இன்னும் ஒன்னே வந்தா சார் இவங்க பண்ணல, இலவசமா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கல்ல. இலவசமா புள்ள பத்து தரத்துக்கு அரசாங்கம் ஒரு மிஷினை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிடும். ஒன்றும் நீ கவலைப்படாத, நீ சரக்கு போட்டு நீ பாடுநீர், உன் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு மிஷினு. இன்னொன்று, எதுக்கு நாங்கள் இலவசமாக நாங்கள் அரிசி தரோம்? அதை எடுத்து போய் நீ பொங்கித்தீங்கன்னா அதுக்கு வந்து வந்து கேஸ் வேணும், அடுப்பு வேணும், அது வேணும், இது வேணுன்றீங்க. நாங்கள் ஒரு கார்டு கொடுத்துறோம், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்டில் வந்து குடிச்சி கொடுத்துருவோம். நேராக பாத்திரத்தை எடுத்துருவான், கஞ்சியை ஊற்றுறோம், வாங்கி போய் குடி, நைட் ஆனால் குடி அப்படியே வந்துடு. வீட்டில் ஸ்டவுக்கு பற்ற வச்சு காய்கறி வாங்கினேன், விலையேறி போச்சு, அது ஏறி போச்சு, எதுக்குயா? எல்லாரும் போய் சாப்பிடலாம் வைக்கலாம் சொல்லி பண்ணாங்க, நாங்க இப்ப அத கொஞ்சம் மூடி இப்ப ஒழுங்கு பண்ணி காசு எவ்வளவு காசு கொடுத்தீங்க? கலந்தீங்க ஒரு இட்லி 5 பைசா வாங்க முடியுமா?
பத்து பைசாவுக்கு இன்னைக்கு இட்லி கிடைக்குமா? பத்து ரூபா ஒரு சாரி உங்களுக்கு போனா 100 ரூபா விற்கிது இட்லி. லண்டன்ல சாப்பிடுங்க, அமெரிக்கால சாப்பிடுங்க, சாப்பிட முடியுமா? சும்மா இருங்க சார். இதை தொடர்ந்து இந்த விஷயத்துல வந்து இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து திமுக அரசு செய்யக்கூடிய மரியாதை எல்லாம் தேவேந்திர குல வாக்காளர்களின் வந்து வாக்கை வந்து கவர் பண்ணமோ, அதாவது மாஞ்சோலை தொழிலாளர்களின் போராட்டத்தை அந்த திருநெல்வேலி தாமிரபரணி அந்த சம்பவத்தெல்லாம் வந்து தேவேந்திர குலவாக்காளர் மக்கள் மறக்க மாட்டாங்க. அதை செஞ்ச பெருமகனார் யாரு? நடந்த நிகழ்வு வந்து ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போலீஸ் பந்தஸ்தோட போகுது, பாலத்துல போகும்போது இவங்க அராதடியில அராஜகத்துல ஈடுபடுறாங்க. அராஜகத்துல ஈடுபடும் போது தடியடின்னு பிரச்சனை வருது. தடியில வரும்போது பாலத்துல இருந்து தவறி குதிக்கிற ஆத்துக்குள்ள ஆத்துல வெள்ளம் போகுது, அதுல விழுந்தவன் தவறி விழுந்தவன் வச்சவன் ஒரு 18 பேர் செத்து நானும் மூப்பனார் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் நாங்கள் சிதம்பரம் எல்லா அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கோம், சரிங்களா? உண்ணாவிரதம் எதுக்காக? இந்த 18 பேர் இறந்ததை கண்டிச்சு தான் உண்ணாவிரதம் இருந்தோம். அப்போ கலைஞருடைய ஆட்சி தான் நடந்துச்சு, இருந்தோம். அதுக்கப்புறம் நான் விசாரித்த போது தான் இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சுக்கணும், சரியா? அன்னைக்கு மோப்பனார் வந்து மோப்பனார் என்னை வந்து கூப்பிட்டதுனால என் அலுவலகம் வந்து என்னை கூப்பிட்டாரு, நீ தாயா வரணும், நீ வந்தா தான் ஒரு கூட்டம் சேரும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நான் போனேன். போனதுனால ஒரு கூட்டம் இருந்துச்சு, அன்னைக்கு உண்ணாவிரதம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. அதான் அந்த வாக்குகளை வந்து இவங்களால எங்களுக்கு அவங்க மேல எப்பயும் நம்பிக்கை கிடையாது. பிஎல் மலைங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பிஆர் மலைங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அப்போ அப்போ மூர்த்தியை ஒரு படித்தவனா, ஒரு வழக்கறிஞரா, ஒரு கட்சி தலைவராக பார்க்கல, சாதியாளராக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே இப்போ சாதியாக பார்க்கறதுனா இவங்க வேலையை திமுக இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் உங்களை சாதியாக பார்த்தா என்ன ஆகும்? தென் மாவட்டங்கள்ல திமுக வந்து வாக்கு சாதனை வந்து பெரிதா இல்ல. சரி, இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விழா நடத்தி அவர்கள் வாக்குகள் வந்து பெறலாம், அந்த முயற்சியில வந்து ஃபெயில் ஆயிட்டா இமானுவேல் சேகரன் வந்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டீங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமா சீமா அவர்கள் கூற கூடிய கருத்து நீங்க இப்ப செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒத்து போதே ஐயா? திடீர்னு கொண்டாடுறீங்க, திடீர்னு கீழே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இமான் சேகரனுக்கு வந்து நாங்கள் மணிமண்டபம் கட்டுறது எங்கள் அரசினுடைய முடிவு, இதுக்கு வந்து அரசியல் சாயம் பூச வேண்டாம். நாங்கள் வந்து இதை பற்றி நாங்கள் பாரு இமான் சேகரனுக்கெல்லாம் நாங்கள் கட்டிட்டோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம், புரிஞ்சுக்கோங்க. சும்மா எங்கள் மீது சேத்தை வாரி வீசாதீங்க. நீங்களும் வீசுறீங்க, பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளரும் எங்கள் மேலே வீசுறாரு, வீசுறாரு அப்படி சொல்லுங்களா? அது எதுக்கு நான் சொல்லணும்? வெளியில் இருக்கிறதும் பிடிக்கலையா? நாளைக்கே வந்து இவர்களோட வாக்கு வந்து உங்களை அணுகி வரலனா இமானுவேல் சேகரன் அவர்களை வந்து திருப்பி கீழே தவுத்தி விட்டுருவீங்களா? தம்பி, இது அரசுப்பா, அரசு கட்சியை தூரமா தள்ளிவிங்க. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எங்க திராவிட மாடல் ஆட்சியில பண்றோம். அதான் பாத்திரிக்க என்ன பண்ணீங்கன்னா, போன வருஷம் மக்களவை தேர்தல் கருத்தில் கொண்டு இது மாதிரி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து 3 கோடியில வந்து மதிப்பீட்டுல நினைவேந்த கட்டுறோம், நினைவந்தோம். இதுலங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, முதல்ல இந்த தேவேந்திர உள்ள வேளாளர்களை அந்த ஒரு 6 பிரிவா இருந்தாங்க சார், இவங்களும் ஒரே பிரிவாக்கி
தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்கிறேன்னு ஒரு கோரிக்கை ரொம்ப நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இருக்குங்க. அதை வந்து இப்போது இருக்கிற பிஜேபி அரசு அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. செஞ்சு கொடுக்கல, அரசாணை வெளியிட்டாங்க. எப்போ அது வந்து சொல்லிட்டாங்க சார் அரசாணை இன்னும் வரல சார், நடக்கலங்க. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து அந்த மக்கள் பாக்குறாங்க. ஏப்பா பிஜேபி மட்டும் உங்களுக்கு நல்லது செய்யாது, நாங்களும் நல்லது செய்வோம். ஒன்னே ஒண்ணு ஐயா மறந்துட்டாரு, அது எல்லா இதுலயும் சொல்லுவாரு, நாங்க பொண்ணே எடுத்திருக்கோம், நாங்க எப்படி அந்த சமூகத்துக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு என்னடா ஒண்ணு சொல்லையான்னு பார்த்தேன், அதையும் சொல்லுவாரு. அதனால நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க சொன்னா உங்க வாய் வேற என் வாய் வேறையா, ரெண்டும் ஒரே ஊ தானே. அது ஒரே ஊனா நாங்க தான் பொண்ணுக்கு எப்பயா கட்டினோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும், என்ன ஒரு இதா பேசுறீங்க. அதால அந்த மக்களுடைய செல்வாக்கு ஆதரவு அந்த மக்கள்கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஏதாவது அதுல இருந்து கொஞ்சம் இல்ல இல்ல நாங்களும் தாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இன்றைக்கு இவங்க செய்யறாங்க. இவங்க இல்ல சார், இதுல ஒரு சின்ன சந்தேகம் புரிகிறது மணியத்தையும், போன வருஷம் வந்து மக்களவைத் தேர்தல் மனதில் கொண்டுதான் 3 கோடி செலவுல வந்து விமானம் சேகரனு மணிமந்தம் கட்டணும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வருஷம் ஆகுது இன்னும் அதை பத்தி எடுக்கல, திருப்பி அடுத்த வருஷ தேர்தலை மனசில் வச்சு திருப்பி வராங்கன்றப்போ இது எப்படி சார்? அவர் சீமான் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இதுவாக தான் இருக்கு, இல்ல நாங்க ஒன்றும் 1.5 வருஷம் நல்லா கட்டுப்போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க பதில். அதான் அதாவதுங்க இவங்க இது வந்துங்க கருணாநிதியோடைய அவர்களோட பாலிசிங்க. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து மனுஷனை மனுஷனாக பார்க்க மாட்டார், மனுஷனை ஜாதியாக ஓட்டாக தான் பார்ப்பார். அதில் இது மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த குறிக்கார் வீட்டுக்கெல்லாம் போனார் பார்த்தீங்களா, கடைசியில் அப்புறம் அந்த குறிக்கார் கொடுத்த செக்கே மாறலகர்கள்லாம் வந்து படுபாதி ஊடகங்கள்லாம் வெளியில் பேசிச்சு. அதாவது ஆமாம் மாறலாம் வந்து இவங்க எல்லாத்தையும் வெளியே சொல்லிடணுமா? அப்போ எல்லாத்தையும் ஓட்டாக தான் பார்ப்போம், ஒரே ஒரு சமூகத்தை மட்டும்தான் நாங்கள் ஓட்டாக பார்க்காம அதை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு பார்ப்போம். அந்த சமூகம் பிஆர் சமூகம் தான். நீங்கள் அட்ராசிட்டி நடந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள், பெரும்பாலும் பிஆர் சமூக மக்கள் வசிக்கிற இடத்துல தான் அட்ராசிட்டி நடக்கும். அவங்கள பார்த்துக்கலாம் விடுப்பா, கண்டுபிடிக்கலாம் கூட நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இவங்கக்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அப்படி இல்லை அதுலேருந்து ஒரு 100 பேரை வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜான்பாண்டியனையோ கிருஷ்ணசாமியோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பர்ச்சேஸ் பண்ணால் கூட அவங்களாலும் கேட்டுருவாயோ என்ன நீ சிஎம் கூட இருக்கிற, ஒன்றுமே இங்கே நடக்க மாட்டேங்குது, என்ன என்னத்துக்கு அங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டுருவான். இப்போ கூட இருக்கிறவர்களுக்கு பிஆர் இருக்கிற பிஆரில் யாராக இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் சார். நாங்கள் தான் வந்து ஏய் பறையன்னு வந்து சும்மா இருந்தால் சிற்பாடி நேரம் நாங்கள் தான் கைத்தட்ட தயாராக இருக்கிறோமே. பல்லர்னு வந்தால் யாராவது பல்லர்னு பேர் சொல்லி வந்தால் சிற்பாடு அப்படின்னு ஜான்பாடுனு சொல்லிட்டுவாரா? சொன்னாம கதை முடிஞ்சிச்சு அவர் கதை. அதெல்லாம் நாங்கள் எங்கள் நாங்களாம் தண்ணி ரகம் சார். நாங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நாங்கள் கடையில் சைடில் வைக்க அதை பார்த்துக்கலாம். அதனால் அந்த சமூகம் வந்து கொஞ்சம் அது விழிப்புணர்வு அடைஞ்ச சமூகம். அதால் அதை வந்து நம்ம கொஞ்சம் தன்மையைப்படுத்துறதுக்கு இன்றைக்கி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ சீமான் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுனா பிறகு நாளைக்கு கூட வேறு ஏதாவது ஒரு அறிவிப்பு கூட இவங்க வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன சார் 1 ஆண்டு காலம் ஆகுது, உண்மையாக மணிமந்தம் கட்டலன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு, என்ன பதில் இருக்கு உங்க கையில்? அரசு வந்து அரசு விஷயம் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜீவோ போடணும், அந்த ஜீவோ மறுபடியும் பண்ணி ஜீவோ ஓகே ஆச்சுன்னா அதுக்கு வந்து மணிமண்டலம் பிளான் போடணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுங்கிறதெல்லாம் பண்ணணும், பண ஒதுக்கீடு பண்ணணும், அதுக்கப்புறம் டெண்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், நிலம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரே குறுகிய காலத்தில் நடத்தீங்களா? அது மட்டும் எப்படி? அது கார் ரேஸ் அன்னைக்கோட காலியாகி போயிடுச்சு. இல்லை இது அப்படி இல்லை, இது மணி மண்டபங்கிறது ஜென்மா ஜென்மாந்தரத்துக்கும் கலைஞர் அவர்களுக்கு வந்து பீச்சில் கட்டினது அது எவ்வளோ நாள் ஆச்சு? அதுவும் அது அது என்ன ஒரு நாளில் புதுங்கி வந்தது தானே? இல்லை இல்லை இங்கே பாரு, அவர் வந்து கலைஞரோட மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்காத, ஜெயலலிதாவுக்கு கட்டினது, எம்ஜிஆருக்கு கட்டினது, அண்ணாவுக்கு கட்டினதுன்னு அவங்க தலைவர்களோட எல்லாத்தையும் பண்ணாது. இவருக்கு நாங்கள் கட்டுவோம், இவங்களுக்கு நாங்கள் கட்டுவோம். அதோட இதை முடிச்சுட்டு வேற கேள்விக்கு போகும். இதே பிடிச்சி தொண்டை சொல்லுங்க, உடனடியாக கத்த தெரிந்த உங்களுக்கு வாயை வெட்டுவோம். ஒரு பாட்டு தெரியுமா? நீங்க எதை வேணாலும் பாடுவீங்க, நாங்க கட்டுவோம்ப்பா, கவலைப்படாதீங்க. ஏன் சார் இந்த ஒரு காலத்தாங்க சார்? இவங்களுக்கு அறிவிப்போட நிப்பாட்டணும்,
அது சும்மா சக்கரன் பேப்பர்ல எழுதி ஊத்தி எங்களுக்கா சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நக்குவோம்? நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தேர்தல் இதெல்லாம் இருக்கும் போது அந்த நேரம் அதை பண்ண இயல. இப்ப நாங்க அதை டெண்டர் கொடுத்து இப்ப கட்ட போறோம். உள்ளாட்சி தேர்தல் மலருக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர்ல தானே இருக்கு. இப்ப அதனாலதான் இப்ப ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ தேவேந்திர சமுதாயத்தை நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் ஏமாத்த முடியாதுங்க. அந்த ஜனங்கள் மற்றவங்களை ஏமாத்த போய் அவங்கள ஏமாற்ற முடியாதுங்க. அதெல்லாம் இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமானுவல் சேகரன் அவர்கள் இணையத்தை நேற்று சீமான் அவர்கள் திமுக மீது வைத்த விமர்சனத்துக்கு இருவரும் பல்வேறு தகவல்கள் கொண்டே உணர்த்து நிற்க. நன்றி. அரசியல் கருதனுடன் இணைந்தீர்கள். அரசியல் கருதல் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.